ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன் சாட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி இப்போ வந்து நவராத்திரி சீசன் இல்லைங்களா, எல்லோரும் வீட்லேயும் கொலு வச்சு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், நவராத்திரியை பற்றிய தகவல்கள், எங்கள் வீட்டோட குழு, அது போல் என்னென்ன வழிபாடு பண்ணலாம், என்னென்ன மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்பிகையை நம்ம பூஜிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரியை துர்கா பூஜையாக கொண்டாடுறாங்க. அதாவது நவராத்திரியோட 9 நாட்களும் துர்கா தேவி 9 வடிவங்களையும் வழிபடுவது உண்டுங்க. இந்த 9 தேவிகளையும் வழிபடுறதுனால ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த தேவிகளை மொத்தமாக வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் செல்வங்களும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. குறைகளே இல்லாத நிறைவான ஒளிமயமான வாழ்க்கையை அந்த பராசக்தி நமக்கு அளிப்பாங்க. இதில் நம்ம முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ஸ்லோகங்கள், ஒரு ஒரு நாளும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நவராத்திரி வந்து எப்போவுமே உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் வருங்க. புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரியாக சாரதா நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். இது வெறும் பண்டிகையாக இல்லாமல் பக்தி, நல்லிணக்கம், ஒற்றுமை, இது எல்லாத்தையுமே நமக்கு பரிசாக கொடுக்குற மாதிரி தானே ஒரு சிறப்பான பண்டிகைங்க. இது ஒரு பண்பின் அடையாளமாக இந்த விழா கொண்டாடுறோம். துர்கா தேவி தீமைகளை அழித்து வாழ்வில் உள்ள இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவள். அவளின் அருளை பெறுவதற்குரிய காலமே நவராத்திரிங்க. முப்பெரும் தேவியர்களை போற்றி வழிபடும் விழா நவராத்திரி. இதில் துர்கையின் 9 வடிவங்களான நவதுர்கைகளையும் வழிபடும் வழக்கம் இந்தியாவில் பல பகுதிகளில் இருக்குது. நவதுர்கைகளையும் நவராத்திரியும் 9 நாட்களில் அவங்கவுங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுறதுனால செல்வவளம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, துன்பங்களிலிருந்து விடுதலை, இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. ஒரு இந்த நவராத்திரியில் உங்கள் வீட்டில் கொலு வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு. அப்படி இல்லைனாலும் இந்த 9 நாளில் ஏதாவது ஒரு நாள் ஒரு நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலித்தன்களுக்கு சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவு தாம்பூலம் கொடுத்து அவங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்க நம்மளோட வயதில் மூத்தவங்களாகவும் இருக்கலாம், சின்னவங்களாகவும் இருக்கலாம், மனசார அவங்க நமக்கு ஒரு வாழ்த்து கூறினால அது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது. அதுபோல் கன்னியா பெண்கள் சொல்லுவாங்க, அதாவது பருவமடையாத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு ஒரு எளிமையான அவங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்து ஒரு வளையல், மணி, எதுவாக இருந்தாலும் போடுவாங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சவங்க வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விருப்பமாக போட்டுப்பாங்க. அது மாதிரி ஒரு சின்ன பொருள் வச்சு அவங்களுக்கு ஒரு தாம்பலம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம். இது வந்து கொலு வச்சவங்க தான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. கொலு வைக்காதவங்களும் இந்த நவராத்திரி 9 நாளும் கண்டிப்பாக செய்யலாம். 9 நாளும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் மனசுக்கு முழு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி கோவில்களில் 9 நாளும் 9 விதமான அலங்காரங்கள் அம்பாளுக்கு செய்வாங்க. அந்த ஒரு 9 அலங்காரங்களையும் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவு போய் பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து கொலு வச்சுருக்கோம் வாங்க, நவராத்திரிக்கு தாம்பூலம் எடுத்துக்க வாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க போய் அந்த தாம்பலத்தை வாங்கிட்டு வாங்க. அவ்வளோதான். நவராத்திரியை அம்பிகையோட அருளையும் செல்வ செழிப்பு மற்றும் வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுறதுக்கு தான் இந்த நவராத்திரி விழா 9 நாளும் கொண்டாடுறோம். நவராத்திரி அந்த 9 நாளும் 9 விதமான மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதில் முதல் நாள் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஷம் சைலபுத்ரி தேவியாய நமக. முதல் நாள் வந்து சைலபுத்ரி அலங்காரம், அதனால் அந்த மந்திரம். 2 நாள் என்ன சொல்லணும் அப்படின்னா பிரம்மசாரிணி அலங்காரம், அதுக்கு ஹ்ரீம் ஸ்ரீம் அம்பிகையே நமக. 3 நாள் சந்திரகாந்தா, அது ஐம் ஸ்ரீம் சக்தியே நமக. 4 நாள் கூஷ்மாண்டா, ஓம் ஐம் ஹ்ரீம் தேவியே நமக. நவராத்திரியோட 5 நாள் மந்திரம் ஸ்கந்த மாதா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் சுவாமினியே நமஹ.
இது இந்த ஒரு ஒரு மந்திரமும் 11 முறை உச்சரிக்கலாம், 27 முறை உச்சரிக்கலாம், இல்லைனா 308 முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். அது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது. நவராத்திரி 6ஆம் நாள் காத்யாயனி. உங்களுக்கு ஓம் க்ளீம் ஸ்ரீ த்ரிநித்ரய நமக. நவராத்திரி 7ஆம் நாள் காலாத்திரி. ஓம் க்ளீம் ஐம் ஸ்ரீ காளிகாயே நமக. நவராத்திரி 8ஆம் நாள் மகாகௌரி. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் வரதாயே நமக. நவராத்திரி 9ஆம் நாள் சித்திதாத்ரி. இது ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் சித்தாயே நமக. ஒரு ஒரு மந்திரத்தையும் 3 முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம். அந்தந்த நாட்கள் தவிர தினசரி துர்க்கைக்குரிய இன்னும் சில மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் இருக்குது. துர்கா ஸ்தோத்திரம் வந்து சொல்லி அர்ச்சிக்கலாம், மகிஷாசுர மர்த்தினி படிக்கலாம், அது மாதிரி ராஜேஸ்வரி அஸ்தகம், உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுதோ என்னென்ன மந்திரங்கள் தெரியுதோ எல்லாம் நீங்களும் உச்சரிக்கலாம். அப்படி எதுவுமே சொல்கிறதுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னாலே நீங்கள் யூடியூப்பில் போட்டுட்டு அது பாட்டுக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். நம்ம மனசும் பாடலில் நமக்கு மனசை வந்து ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிடும், தன்னாலே வந்து அந்த எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இந்த 9 நாட்களுமே நம்ம அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையில் அர்ச்சனை பண்ணிடணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அந்த குங்குமத்தை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இட்டுக்கிறதுக்கு கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பரிபூர்ணமாக அவங்கக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்குங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதை முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அது மாதிரி சுமங்கலிகளாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது குங்குமம் கொடுக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் விட்டுருக்காங்க. அப்படி தெரியாதவங்களாம் இருக்கீங்க, என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முதல் 3 நாள் எப்போவுமே நவராத்திரினா முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயார், கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதி, 10ஆம் நாள் தான் விஜயதசமி. அன்னைக்கு தான் வந்து அசுரனவாதம் செஞ்சு வெற்றி வாகை சூடுறாங்க துர்கா. அதனால் இந்த 3 நாட்களும் துர்கைக்கு 3 நாள், மகாலட்சுமி தாயாருக்கு 3 நாள், சரஸ்வதி அவங்க தான் அவங்களுக்கு 3 நாள். அதாவது வீரம் செல்வம் கல்வி, வீரம் இருந்தால் தான் நம்ம எதையுமே தைரியமாக எடுத்து செஞ்சு அறிவாற்றலையும் நம்ம பெருக்கிக்கிட்டு வீரத்தோடு சேர்ந்து நம்ம செல்வத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிற இதாங்க இந்த நவராத்திரி. எனக்கு வந்து இந்த நவராத்திரி பண்டிகைன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப எனக்கு நல்லா கொலி வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களோட பிளஸ்ஸிங் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றது என்னோடய ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த வீடியோலையும் எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்படியே காட்டி தான் இந்த வீடியோவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பதிவில் எனக்கு தெரிந்த நவராத்திரி கதைகள், நவராத்திரியை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். எனக்கு தெரிந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும், எனக்கு மன திருப்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து இருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த ரிப்ளை கொடுப்பேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி எவ்வளவு சொன்னாலும் நன்றிக்கு உண்டான மதிப்பு குறையவே குறையாதுங்க. அதுபோல் நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தான் நம்ம பழகணும், அதுதான் எனக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.